திமுகவில் இன்று இணைவதாக இருந்தார் தினகரன் ஆதரவாளர் செந்தில் பாலாஜி இணைப்பு விழா ஒரு நாள் போயிருக்கிறது செந்தில் பாலாஜிக்காகத்தான் மும்பை போயிருந்த ஸ்டாலின் அவசர அவசரமாக இன்று காலையே சென்னைக்கு திரும்பினார் ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து கே என் நேருவிடம் பேசியிருக்கிறார்கள் கரூரில் பிரம்மாண்டமான இணைப்பு விழா நடத்தினாலும் சென்னையில் நான் மட்டும் நாலு பேரோட வந்து கட்சியில் சேர்ந்தா மரியாதையாக இருக்காது அதுக்குள்ள அமமுகவில் இருந்த சிலர் எங்கள் மாவட்ட அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க இப்போ நாலு பேரோட நான் வந்தால் எனக்கான ஆட்களே இல்லை என்பது போல தினகரன் பேசுவார் அதனால் அறிவாலயத்துக்கு எங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் கூட்டத்தோடு வரேன் ஒரு நாள் மட்டும் அதுக்கு டைம் கொடுங்க என கேட்டாராம் நேரவும் இது தொடர்பாக ஸ்டாலினிடம் பேசிவிட்டு ஓகே சொல்ல இன்று காலை கரூருக்கு புறப்பட்டு விட்டார் செந்தில் பாலாஜி அதற்குள் கரூரில் உள்ள நிர்வாகிகளிடம் பேசி சென்னைக்கு புறப்படுவதற்கான வேலைகளையும் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் காலை கரூருக்கு போனவர் உடனடியாக அங்கிருக்கும் பஸ் உரிமையாளர்கள் சிலரிடம் பேசி நிர்வாகிகளை சென்னைக்கு அழைத்து போக பஸ் வேன் என ஏற்பாடு செய்திருக்கிறார் கட்சி நிர்வாகிகள் சுமார் பதினைந்து பேரை வாகனங்களில் ஏற்றி சென்னைக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார் இருந்து நிர்வாகிகளை கணக்கெடுத்து சென்னைக்கு அனுப்பியிருக்கிறார் கரூரில் தங்கியிருக்கும் செந்தில் பாலாஜி இன்று இரவு கோவைக்கு சென்று அங்கிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்து சேர்வாராம் கரூரில் இருந்து சென்னை வரும் நிர்வாகிகளை தங்க வைக்கும் பொறுப்பை திமுகவில் உள்ள சிலர்தான் கவனித்து வருகிறார்கள் நாளை மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகு இணைப்பு விழாவை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி விஷயத்தில் இதுவரை வாய் திறக்காமல் இருந்த டிடிவி டிவி இருந்து இன்று ஒரு அறிக்கை வந்திருக்கிறது அதில் சிலர் சுயநலனுக்காக தலைமையை விட்டு விலகுவதும் மன்னிப்பு கோரி இணைவதும் இயல்பான ஒன்றே துரோகிகளும் விரோதிகளும் அமமுகவின் வளர்ச்சியை தடுக்க முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் பூசப்பட்ட போலிகள் விலகுவதால் அமமுகவில் யார் வருந்த போகிறார்கள் ஒரு சிறு குழு விலகிச் செல்வதால் அமமுகவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது சுத்த தங்கங்களான நீங்கள் இருக்கும்போது முலாம்பூசப்பட்ட போலிகள் விலகுவதால் இங்கு யார் வருந்த போகிறார்கள் ஆழ விருட்சத்தின் இலைகள் உதர்வதால் வெறிச்சம் இல்லாமல் போய்விடுமா அமமுகவில் இருந்து சில நபர்களோ குழுவோ சுயநலனுக்காக விலகிச் செல்வதால் கட்சியே முடங்கிவிடும் என்று நினைப்பது பூனை கண்மூடினால் உலகம் இருண்டுவிடும் என்பது போன்றது அமமுகவை சீண்டி பார்ப்பது உயரழுத்த மின்சாரத்தை தொட்டு பார்ப்பதற்கு சமம் நெல்மணிகளோடு சில கலைகளும் சேர்ந்து வளர்ந்து விடுவது வழக்கமானது ஒரு சிறு குழு விலகிச் செல்வதால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடாது என்று முடிகிறது அந்த அறிக்கை இதில் செந்தில் பாலாஜி பெயரை எந்த இடத்திலும் தினகரன் குறிப்பிடவில்லை ஆனால் முக்கிய நிர்வாகிகள் சிலரை மட்டும் அழைத்து இது தொடர்பாக பேசியிருக்கிறார் தினகரன் அப்போது செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இன்னும் சில எம்எல்ஏக்களும் நம்ம விட்டு போகிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு நாம் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்வோம் பத்து எம்எல்ஏக்களுக்கு அதிகமாக மேல்முறையீடு செய்தால் அது எல்லோருக்கும் பொருந்தும் அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி மட்டுமில்ல யார் அணிமாறினாலும் அவங்க பதவி இலக்க நேரிடும் அதனால் மற்றவங்க அணிமாற யோசிப்பாங்க அதனால் நாம் உடனடியாக மேல்முறையீடு செய்வது தான் நல்லது என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு தங்கத்தமிழ்ச்செல்வனோ இதையெல்லாம் பண்ணி யாரையும் தடுத்து நிறுத்த முடியாது வெளியே போகிறதுன்னு பண்ண பிறகு ஏற்கனவே போன எம்எல்ஏ பதவியை பற்றி எதுக்கு கவலைப்பட போகிறாங்க என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டாராம் அப்போ என்ன தான் செய்யணும் என்று தினகரன் கேட்டதாக சொல்கிறார்கள் எலக்ஷன் வந்தால் செலவுகளை நீங்கள் பார்த்துக்கிறதா பதினேழு பேருக்கும் உத்தரவாதம் கொடுங்க அதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க என்று சொன்னாராம் தங்கத்தமிழ்ச்செல்வன் அது எலெக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்படுறீங்க என்று கடைசி வரை தினகரன் பண விஷயத்தில் பிடி கொடுக்கவே இல்லையாம் மேல்முறையீடு செய்யலாம் என்பதில் ஆர்வமாயிருக்கிறார் தினகரன் மின்னம்பலம் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க